டார்க் சைக்காலஜி மக்களுடைய உளவியலை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு சாதகமா தவறா பயன்படுத்துறதுக்கு பேரு தான் டார்க் சைக்காலஜி இதை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமா இதை பயன்படுத்துற மக்கள் கிட்ட இருந்து அவங்க உங்களை மேனிபுலேட் பண்ணாமையும் அவங்களுடைய லாப நோக்கத்துக்காக உங்களை பயன்படுத்தாம இருக்கும் விதமாக உங்களை நீங்களே தற்காத்துக்க முடியும் இந்த வீடியோ டார்க் சைக்காலஜி சீரீஸ்ல இரண்டாவது பகுதி இப்ப சில டார்க் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் நம்பர் ஒன் கேஸ் லைட்டிங் இந்த டெக்னிக்கை உங்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பர்சன் உங்களுடைய மனசுல நீங்க கான்பிடண்டா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தியோ நீங்க நம்புற ஒரு விஷயத்தை பத்தியோ நிறைய கேள்விகளை கேட்டு தவறான எண்ணங்களை உருவாக்குவாரு இந்த கேள்விகள் உங்களுக்குள்ள போக போக என்ன ஆகும் அப்படின்னா நீங்க நம்புற விஷயம் உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கே வந்துடும் அது ஒரு கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி இல்ல டிசிஷன் மேக்கிங்கா இருந்தாலும் சரி இந்த விஷயங்கள்ல உங்ககிட்ட இருக்கிற அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதே சமயம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துற அந்த நபர்

அரசியலுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் நம்பர் டூ பியர் மோங்கரிங் டிஸ்இன்ஃபெக்டன்ட் அதாவது இந்த கிருமி நாசினி இதோட விளம்பரங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டாய்லெட் அல்லது பாத்ரூம் அல்லது உங்களுடைய வீட்டோட தரை முழுவதுமே நிறைய கிருமிகள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி காமிப்பாங்க அதுக்கப்புறம் எங்களுடைய லிக்விட ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு மூடிய கலந்து நீங்க தரைய தொடச்சிங்க அப்படின்னா செத்து போயிடும் ஒன் பெர்சென்ட் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க அதுவும் எஸ்பெஷலி ஒரு விளம்பரம் விளம்பரத்துல ஒரு சின்ன குழந்தை பிஸ்கட்டை கீழே போட்டுடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த பிஸ்கட்டை எடுத்து சாப்பிடற மாதிரி காமிப்பாங்க அப்படி காட்டும் அந்த தரை முழுவதும் கிருமிகள் நிறைஞ்சிருக்கிறதாகவும் அந்த கிருமிகள் அந்த பிஸ்கட்ல வந்துட்டதாகவும் அதை சாப்பிடும்போது அந்த கிருமிகள் அந்த குழந்தையோட வாய்க்குள்ள போற மாதிரி காட்டுவாங்க நம்ம எல்லாருடைய வீட்லயும் இது நடந்திருக்கும் நடந்துகிட்டு இருக்கு நடக்க போகுது இந்த மாதிரி அவங்க காட்டுறதுக்கான காரணம் என்ன இந்த விளம்பரத்தை பார்க்கும் நமக்குள்ள என்ன தோணும் இந்த இடம் முழுவதும் கிருமிகள்னால நிரம்பி இருக்கு நம்மளுடைய குழந்தைய காப்பாற்றணும் இந்த லிக்விட வாங்கி பயன்படுத்தணும் நமக்குள்ள அந்த எண்ணம் உருவாக ஆரம்பிச்சிடுது இதன் மூலமா அவங்க உங்களுடைய மனசுல பயத்தை விதைக்கிறாங்க அந்த பயத்தின் காரணமா அந்த ப்ராடக்டையும் வாங்கி நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறீங்க அதே விளம்பரத்துல பர்சன் கிருமி மட்டும் சாகாம இருக்கிறத காட்டுவாங்க காரணம் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நுண்ணுயிரிகளை அழிச்சுகிட்டே இருக்க முடியாது என்னதான் நீங்க அந்த லிக்விட வாங்கி பயன்படுத்தினாலும் சில நுண்ணுயிரிகளோ அல்லது கிருமிகளோ சாகாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு உங்களுக்கும் தெரியும் ஆனா இருந்தாலும் நீங்க அந்த லிக்விட வாங்கி பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க உங்களுடைய மனசுல விதைச்ச பயம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறவங்க ஒரு விதமான பயத்தை மத்தவங்களுடைய மனசுல விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி இனிமே பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு கெரியர் ஜாப் அரசியல் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் இந்த பியர் மாங்கரிங் அப்படிங்கிற அப்படிங்கிற டெக்னிக்க நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க பயத்தை உருவாக்கும் போது உங்களுக்குள்ள சர்வைவல் மோட் ஆக்டிவ் ஆகுது அதுல நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிற அந்த எக்ஸாக்ட்டான விஷயத்தையும் நீங்க இப்படி தான் பயத்தை அவங்களுக்கு சாதகமா நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க நம்பர் த்ரீ சோஷியல் ப்ரூஃபிங் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது நல்லாதான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை நம்முடைய மனசுல உருவாகும் ஒரு விடுமுறை நாள் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்றீங்க ஒரு படத்துக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க அந்த கூட்டத்துல இருந்த ரெண்டு பேர் ஒரு பர்டிகுலர் படத்தை சொல்லி இந்த படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தர் இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ நீங்க என்ன டிசைட் பண்ணுவீங்க அந்த படத்துக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை எடுத்துருவீங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த குரூப்ல இருந்த ரெண்டு பேர் அந்த படத்தை பத்தி சொன்னதுனால மூணாவதா இன்னொரு நபர் அதை கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் இந்த சோஷியல் ப்ரூஃபிங் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் இது தவறான விஷயம் கிடையாது ஆக்சுவலா நீங்க சோஷியல் ப்ரூஃபிங் அப்படிங்கறத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தணும் பயன்படுத்திக்கிட்டும் இருப்பீங்க ட்விட்டர்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ ப்ளூ டிக் வாங்குறோம் பாத்தீங்களா அது கூட ஒரு சோஷியல் ப்ரூஃபிங் தான் பிகாஸ் இவங்க ஆத்தட்டிக்கான ரியல் பர்சன் தான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த ப்ளூ டிக் ஆக்சுவலி நான் இந்த ப்ளூ டிக்கை வாங்கினதுக்கு அப்புறம் சில பேரை பாட்காஸ்டுக்காக அப்ரோச் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து ஈஸியா எனக்கு ரிப்ளைஸ் வந்துச்சு நிறைய பேரோட ஈஸியா அதனால கனெக்ட் ஆக முடிஞ்சது காரணம் நம்மள கான்டாக்ட் பண்றது ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு பர்சன் தான் அப்படிங்கிற அந்த சோஷியல் ப்ரூஃபிங் இருக்கிறதுனால தான் ஏதாவது ஒரு விளம்பரத்தை பார்க்கும் அல்லது நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னா அங்க நிறைய சர்டிபிகேட்ஸ் அவார்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க இதெல்லாம் அவங்க ஷோகேஸ் கேஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதையெல்லாம் பார்க்கும் இவங்க தரமான பொருளை விற்கிறாங்க இல்ல குவாலிட்டியான சர்வீஸ கொடுக்கறாங்க அப்படிங்கறத நீங்க அன்கான்சியஸா புரிஞ்சுக்குவீங்க பட் இந்த சோஷியல் ப்ரூஃபிங் அப்படிங்கறத தவறா பயன்படுத்தவும் முடியும் இருக்கும் அங்கதான் இந்த சைக்காலஜி டார்க் சைக்காலஜியா மாறுது இந்த சோசியல் ப்ரூஃப ஒருத்தங்க பேக்கா கூட கிரியேட் பண்ண முடியும் வேடிக்கையா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நிறைய திரைப்படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதுல சில ஃபேன் பாய்ஸ் அவங்க தலைவனுடைய படம் நல்லா ஓடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேக் ரிவியூஸ் கிரியேட் பண்ணுவாங்க இத மீம்ஸ் மூலமாகவும் தியேட்டர் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் மூலமாகவும் இல்ல ஆடியன்ஸ் ரிவ்யூ மூலமாகவும் இதை கிரியேட் பண்ணுவாங்க முன்னெல்லாம் நீங்க டிவில விளம்பரம் பார்க்கும் வெற்றி நடை போடுகிறது அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் போடுவாங்க சோஷியல் மீடியா காலத்துக்கு முன்னாடி டிவில அடிக்கடி ஒரு படம் வெற்றி நடை போடுகிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாவே அந்த படம் நல்லா இல்ல அப்படின்னா கூட அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள உருவாகும் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கறது தாண்டி அந்த படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காகவே வெற்றி நடை போடுகிறது அப்படின்னு எத்தனையோ விளம்பரங்கள் வந்திருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க இது எல்லாமே இந்த சோஷியல் ப்ரூஃபிங் அப்படிங்கறத மேனிப்புலேட் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட டெக்னிக்ஸ் தான் நம்பர் போர் கில் ட்ரிப் ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதிகமா பயன்படுத்தப்படுற டார்க் சைக்காலஜி டெக்னிக் இதுதான் இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயா இருக்கலாம் இல்ல லவ் ரிலேஷனா இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல மத்த சொந்தக்காரங்க கூட இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் நீங்க ஒரு குற்றவாளி அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வை ஏற்படுத்துறது நீங்க பண்ணின ஒரு சில விஷயங்கள்னால நான் எவ்வளவு ஹர்ட் ஆன தெரியுமா எனக்குள்ள எப்படி ஃபீல் ஆச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உங்க மேல இருக்கக்கூடிய குறைகளை ஒவ்வொன்னா உங்களுக்கு சுட்டி காட்டிக்கிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உருவாக ஆரம்பிச்சிடும் நீங்க எப்பவாவது யார்கிட்டையாவது நான் உனக்கு இந்த உதவியை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க அவங்க ஒரு டஃபான சிச்சுவேஷன்ல மாட்டி இருப்பாங்க இப்போ உங்க கிட்ட வந்து அவங்க உதவி கேட்பாங்க உங்களால செய்ய முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கும் அதை நீங்க சொல்லும்போது அவங்க உங்க மேல கோபப்படுவாங்க நீ அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா அதை தான் நான் இந்த விஷயத்த அதனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு உள்ளா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு காரணமே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி பிளேட்டையே திருப்பி போட்டுருவாங்க இப்படி பண்றதன் மூலமா உங்களை கன்வின்ஸ் பண்ணி illa la உங்க மண்டைய கழுவி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செய்யற மாதிரி மாத்திடுவாங்க நம்பர் ஃபைவ் ஆம்பிளிஃபைங் ப்ராப்ளம்ஸ் எகெயின் இதுவும் அதிகமாக ரிலேஷன்ஷிப்ல பயன்படுத்தப்படுற ஒரு டெக்னிக் தான் பட் இயல்பா இந்த விஷயம் நிறைய பேரால பயன்படுத்தப்படுது ஆனா எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்ல இன்னொருத்தரை அதிகமா ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டெக்னிக்கை ரொம்ப தீவிரமா நெகட்டிவா பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் ஏதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு பஞ்சாயத்தா இருக்கும் அந்த பஞ்சாயத்துல மூணாவது மனுஷங்க தலையிடுவாங்க சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு கேட்டா ரெண்டு பேரும் மாறி மாறி கதை சொல்லுவாங்க பஞ்சாயத்துக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இதை விட மோசமா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க உண்மையாகவே சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசா காமிச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஆக்சுவல் காரணம் வேற ஏதாவது இருக்கும் பட் இன்டைரக்டா இன்னொருத்தங்களை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல வேற ஏதாவது சில ரீசன்ஸ்க்காக எதுவுமே இல்லாத ஒரு சின்ன பிரச்சனையை மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி காட்டுவாங்க அத சொல்லி 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 பெருசு படுத்துவாங்க பலூன ஊதி ஊதி பெருசு படுத்துற மாதிரி அண்ட் அது வெடிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி எப்பவாச்சும் ஒரு தடவை நடக்குது அப்படின்னா அது நார்மல் அப்படின்னு கூட ஏத்துக்கலாம் எப்பவுமே நடக்குது இல்ல அடிக்கடி இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க இந்த டார்க் சைக்காலஜி டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம் நம்பர் சிக்ஸ் Let's call to action. இதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நாம பார்த்த நிறைய டெக்னிக்ஸ் இதெல்லாம் டெக்னிக்ஸே கிடையாது வழக்கமா நிறைய பேர் இயல்பா பயன்படுத்துறது தான் பட் அதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் காரணம் இருக்கு இப்படி பண்ணுனா அவங்க இப்படி நடந்துக்குவாங்க அல்லது அவங்கள இப்படி நடந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில பேர் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படி செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு தவறான இன்டென்ஷன் இருக்கு அப்படின்னா அங்கதான் இந்த சைக்காலஜி டார்க் சைக்காலஜியா மாறுது இதுல சொன்ன நிறைய விஷயங்களை சரியா பயன்படுத்தினா அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்களையும் உருவாக்க முடியும் மக்களுடைய உளவியல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம நடந்துக்கும் போது நம்முடைய இன்டென்ஷன் நம்முடைய நோக்கம் சரியா இருந்துச்சு அப்படின்னா அது ஒருபோதும் டார்க் சைக்காலஜியா மாறாது அது பாசிட்டிவ் தான் இருக்கும் இதை நீங்க தொழிலுக்கு பயன்படுத்தும் போது அது பிசினஸ் சைக்காலஜியா மாறுது கஸ்டமர் ஹேண்டிலிங்ல நீங்க பயன்படுத்தும் போது அது கஸ்டமர் சைக்காலஜியா மாறுது பட் டார்க்கா பயன்படுத்தும் போது அது டார்க் சைக்காலஜியா தான் மாறும் சோ இந்த இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா இல்ல இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு பண்றாங்களா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல அதை பயன்படுத்துறவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ கால் டு ஆக்ஷனுக்கு வருவோம் இது டார்க் சைக்காலஜி கிடையாது இந்த இடத்துல நான் பயன்படுத்துற ஒரு பாசிட்டிவ் சைக்காலஜி கால் டு ஆக்ஷன் அப்படின்னா ஒன்னும் கிடையாது ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேர் அந்த செயலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோஷியல் மீடியாவில் நீங்க நிறைய பார்க்கலாம் என்ன ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் அதோடு ஸ்கிரீன்ல ஒரு வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ என்னோட ஒரு வீடியோ ரெக்கமெண்டேஷன் இதை நீங்க கிளிக் பண்ணி பாக்குறதன் மூலமா ஒரு நல்ல தகவலை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ நீங்க இதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா இதுதான் கால் டு ஆக்ஷன் இத வெறும் வியூஸ்க்காக மட்டும் நான் பயன்படுத்தல வியூஸ் வரும் அப்படிங்கறதையும் தாண்டி இதுல யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இருக்கு அதை நான் கிரியேட் பண்றதுனால அதுக்கு தேவையான அங்கீகாரமும் வியூஸும் எனக்கு தேவைப்படுது அதுக்காக நானும் இந்த மாதிரி சில சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ பயன்படுத்துறேன் நான் மட்டும் இல்ல எல்லாருமே ஓகே சோ இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கலாம்